ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஜீவனுடைய தேவ வார்த்தை சாலமோனிலிருந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:17. துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். தூதன் என்பவன் தன்னுடைய எஜமானால் ஒரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டவன். அவன் தன் எஜமான் செய்ய சொன்ன காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து வந்தால்தான் அவன் எஜமான் அவனை பாராட்டுவான், அந்த எஜமானால் பாராட்ட முடியும். இந்த வசனத்தில் துரோகமுள்ள தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தன் எஜமானுக்கு துரோகம் செய்த தூதன் தீதிலே விழுவான். இந்த நாட்களில் அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள், கள்ள வெளிப்பாடுகள், கள்ள தரிசனங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். இவர்கள் தங்கள் எஜமானாகிய தேவனிடத்திலிருந்து மக்களுக்கு சுவிசேஷத்தையோ செய்தியையோ கொடுக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள். ஆனால் அவர்களோ தேவன் சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு துரோகம் செய்து தங்கள் பெயருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக, மதிப்புக்காக, மரியாதைக்காக வசனத்தை புரட்டி வேறு அறிவில்லாத மக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். இவர்கள் தீதிலே, அதாவது தங்களுக்குரிய தண்டனை பெறுவார்கள். எத்தனை பயங்கரம் அது! ஆனால் உண்மையுள்ள ஸ்தேனாதிபதியோ ஔஷதம். கர்த்தர் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்கிற ஊழியக்காரனோ ஒரு நல்ல மருந்தை போல ஆத்துமாக்களுக்கு தேர்தலை கொண்டு வருவான், ஆறுதலை கொண்டு வருவான். மட்டுமல்ல, அவன் சொல்லுகிற சத்திய வார்த்தைகளால் அவனுக்கே அது மருந்தாக இருந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவன் தன் வேலையை முடித்து செல்லும் போது உன் எஜமான் நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தை பிரவேசி என்று இலைப்பாறுதலை கட்டளையிடுவான். ஆம், எத்தனை பெரிய பாக்கியம்! நாட்களிலே இரண்டுமே வளருகின்றன. சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்கள் வளருகிறார்கள், கள்ள உபதேசத்தை சொல்லுகிற ஊழியரும் வளருகிறான். எது நல்லது எது கெட்டது என்று தெரியாத வண்ணம் இரண்டுமே செழிப்பாக காணப்படுகிறது. ஆனால் நாளொன்று வரும், அப்பொழுது பதரெல்லாம் சேர்த்து நெருப்பிலே போடப்படும், உண்மையானது மட்டுமே நிலைத்திருக்கும். தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தரின் வார்த்தை சத்தியத்தின்படி போதித்து விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் சொன்ன வேலையை செவ்வனே செய்து முடித்து எஜமானிடத்திலே சேர்வமாக மாம்சத்தின்படி போதித்து நீதியில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோம். நாட்களிலே வேத வசனத்தை அதிகமாய் வாசிப்போம், தியானிப்போம். அப்பொழுதுதான் கள்ள உபதேசத்தை கண்டுகொள்ள முடியும், சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசியுங்கள். வாசிக்கிற பொழுது அவள் சொல்லுகிற வசனத்திற்கும் அவள் சொல்லுகிற போதகத்துக்கும் அவள் சொல்லுகிற தரிசனத்துக்கும் ஒத்து வருகிறதா என்று பாருங்கள். ஒத்து வராவிட்டால் எவ்வளவு வரை ஊழியனாக இருந்தால் விட்டு விலகுங்கள். கர்த்தர் வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை உங்களுக்கு குடும்பத்துக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.